ஸ்கை ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் எப்பப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் டுவெல்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் லெஸில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ இதில் வந்து எது கரெக்ட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அது வந்து அந்த ட்ராக் அந்த டெக்னிக் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சீ த கொஸ்டின், a thin conducting spherical shell, one spherical shell, okay, of radius capital R has a charge Q which is uniformly distributed. Uniformly distributed means, see, for example, take the positive charge. See, the space between the charges should be equal. So, uniformly distributed. Uniformly distributed means what? The space between the charges. The charges oda space eppadi irukkum ellathukkume vandu equal irukkum. Uniformly distributed charge that is denoted by letter capital Q on its surface. Surface la vandu distribute pannite spread pannite. The correct plot, I mean the correct graph for electrostatic potential due to this spherical shell is. Electrostatic potential formula, we should know that. எப்படி பார்த்துப்போம், electrostatic potential at a point due to a point charge அப்படின்னு படிச்சிருப்பீங்க. So அது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த லிங்க் போட்டிருப்ப, நீங்க அந்த ஃபார்முலா பார்த்துக்கோ. Do you know the formula? V is equal to Q by 4 pi epsilon naught here R. Small r, that's the formula. அங்க வந்து இங்க small q இருக்கும், பட் இங்க நம்ம சூஸ் பண்ணது வந்து கேபிட்டல் Q. Then radius, capital R. அப்படின்னு choose பண்ணிருப்பீங்க. See, from this we can say, charge is uniformly distributed means that is constant one. So these are all constant means, we can write what? V is inversely proportional to the radius of that. அப்ப radius increases means electrostatic potential decreases. ஏன்னா denominator இருக்கிற value increase ஆச்சுன்னா, இது increase ஆச்சுனால divide பண்ணும்போது value குறையும். அப்ப V ஓட வேல்யூ குறையும், ஓகேவா? பட் ஹியர் சி, சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் தி கிவன் ஸ்பெரிக்கல் ஷெல். கொடுத்துருக்கூடிய ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் மாற போறது இல்ல. அப்ப ரேடியஸ் அப்படி இருக்கிற வரைக்கும் சார்ஜஸும் மாற போறது இல்ல, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இது ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா V ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும், ஓகேவா? அப்ப இதுல எது வந்து கரெக்ட்? சி, இங்க பாருங்க, கேபிடல் ஆர் இஸ் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல், இதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ். ஆனா அந்த நேரம் ரேடியஸ் இருக்கும் போது கண்டிப்பா பொட்டன்ஷியல் ஒன்னு இருக்கும், அது அதிகமோ கம்மியோ. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம், ரேடியஸ் இஸ் கான்ஸ்டன்ட், சோ V இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அப்ப V கண்டிப்பா இருக்கும். பட் see here, potential is in y axis, radius is in x axis. ஏன்னா in x axis which is the independent character, radius potential depend பண்ணி கிடையாது. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இந்த ரேடியஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. சப்போஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப V டிபெண்டன்ட் கேரக்டர், ரேடியஸ் இண்டிபெண்டன்ட் கேரக்டர். இண்டிபெண்டன்ட் கேரக்டர்ஸ் எந்த கிராஃபா இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் கேரக்டர் ஷுட் பி இன் எக்ஸ் ஆக்சிஸ், டிபெண்டன்ட் கேரக்டர்ஸ் இன் வேர்? ஒய் ஆக்சிஸ். ஓகே, சி பொட்டன்ஷியல், ரேடியஸ். சரி பாருங்க, இந்த ரேடியஸுக்கு பொட்டன்ஷியல் இருந்திருக்கணும் வேல்யூ, ஆனா இங்க என்ன பண்ணல, ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூ கொடுக்கவே இல்ல, ஆர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இது வராது. சிய பாருங்க, இதுலயும் ஸ்டார்டிங்ல பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகல, இது வராது. சோ அதாவது யூனிஃபார்ம்லி, அப்ப யூனிஃபார்ம்னா பொட்டன்ஷியல் எப்பவுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் கியூ வந்து 5 கூலும், அது எப்பவுமே அப்படியே இருக்கு. யூனிஃபார்ம்லினா சேமா இருக்கும், ரேடியஸ் சேம். அப்ப V is equal to a constant. See the second one, radius of the spherical shell or spherical ball. See the y axis, electrostatic potential is constant. எது வரைக்கும்? அந்த ஸ்பியரோட எண்ட் வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும், அதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் அதுக்கு ஈக்குவலான பொட்டன்ஷியல் பாருங்க, மாறவே இல்லை, கான்ஸ்டன்டா இருக்கு, ஓகேவா? சப்போஸ் இஃப் இன்க்ரீஸ் த ரேடியஸ், ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, எப்படி? இது வந்து ஆர், இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னது? ஆர், ஓகேவா? அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லோட சைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், கரெக்ட்?
A power increases means here we need to put the formula V is equal to Q by 4 pi epsilon naught r small r. Enna capital r irukala enna potukonom small r. Appa radius increases. Appa radius increase ach appadina denominator value increases now. Appa denominator value increases means electrostatic potential value decreases. Charge adhe da first time vandha nama charge spread pannirom. Enna appadina indha charges veliye varumbodhu ஸ்பேஸ் அதிகமா இருக்குமே தவிர ஈக்குவல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இதுல எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைக் தட் சார்ஜஸ் சேம் இதே சார்ஜஸ் தான் ஆனா ரேடியஸ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்ப ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் வேல்யூ decreases. எதுல இருந்து டிகிரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் இருந்த மேக்ஸிமம் வேல்யூல இருந்து டிகிரீஸ் ஆகும் சோ சி மேக்ஸிமம் அதுல இருந்து என்னது பொட்டன்சியல் வேல்யூ டிகிரீசஸ் இல்லையா பிகாஸ் த ரேடியஸ் வாட் இன்கிரீசஸ் ஓகேவா சோ வேற எந்த கிராஃப்மே இதுக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கணும் இதுலயும் கிடையாது இதுலயும் கிடையாது சோ இது வந்து யூனிஃபார்ம் ஓகேவா சோ நான் யூனிஃபார்ம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த க்வெஸ்சனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி இதே க்வெஸ்சனுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சோ திஸ் இஸ் ஃபார் நான் யூனிஃபார்ம் ஓகேவா சோ இதே மாடல் கிராஃப் கேட்பாங்க சோ அப்படி கேட்டாங்கன்னா கரெக்டா அதுக்கான ஒரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும்